Hey, hi, welcome to Say Swag YouTube channel. I'm Karthika Shyam from B3 Bridal Studio. So, in this tutorial, or a vidyasamana tutorial about gunda irukravangala eppadi makeup less slimma kaamikalam eppadi nenikireengala about right contouring, adhaavadhu correct ana contour panni eppadi nama makeup perfect ah kaamikalamndradha indha tutorial. Vaanga paakalam. First step, na moisturizer apply pandren. Kandippa moisturizer illama makeup start pannaadinga. Then your skin and your makeup flawless. So now I am using orange color corrector because you have a dark circle. And on the top, our concealer. Now you apply liquid foundation. So depends on the skin, you foundations use foundations. Like if skin is oily, your foundation should be like thick coverage or high coverage foundations use pannano. And romba dry skin irukanga foundation la moisturized content foundations use pannano. So depends on the skin unga foundations maathikano. So ipo enoda makeup na vandu or translucent powder vachi makeup fix pannikiren. Idha vandu professional way la sollona baking process appdinu solluvom. So idu edukaga use pandrona in the baking process nammoda makeup um vandu nalla poi fix aagum and meanwhile time romba oily ah irukadhu. So ipo naan eyeshadow application pandren. So avanga blouse la konja pink irukanaala and the pink touch kaga na pink kodukuren. Ipo ivungaloda eyes vandu romba perusa irukranaala na vandu kajal vandu pathina konjam soft smoky eye mari panna poren. இந்த மாதிரி காஜல ஒரு லைன் ரஃப்பா வரையிட்டு and இந்த மை ஸ்மட்ஜர் வச்சி just ஸ்மட்ஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க ஃபேக் லாஷஸ் கூட ஒட்டிக்கலாம். Oily skin இருந்தா கண்டிப்பா வந்து liquid based of contouring போணும். So இது வந்து liquid cream எப்படின்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து cream based contour எல்லாமே stick type ல இந்த மாதிரி வரும். Liquid எல்லாமே இந்த மாதிரி tube type ல வரும். And இதோட shades எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே deepest brown ஆ இருக்க ஷேட்ஸ் தான் எடுக்கணும் நம்ம. So suppose கேட்பாங்க நான் ரொம்ப ஃபேரா இருந்தேனா எப்படி எடுக்கிறதுன்னு. அவங்க வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கைண்ட் ஆஃப் கான்டோர் ஷேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப டார்க்கா டஸ்கி ஸ்கின்னா இருக்கிறவங்க நல்லா டீப்பஸ்ட் ப்ரௌன் போனீங்கன்னா சரியா இருக்கும். So இப்போ இவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னா இருக்க நான் வந்து கொஞ்சம் கிரீம் பேஸ்ட் கான்டோரிங் ஸ்டிக் போறேன். யா கண்டிப்பா வந்து நோஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ நோஸ்ல வந்து இந்த மாதிரி பிகாஸ் அவங்களுக்கு இந்த இட குண்டா இருக்கறனால என்னோட கான்டோரிங் வந்து நான் பாதியில இருந்து இதை இப்படி கட் பண்றேன். கான்டோரிங்ன்ற மீனிங்கே வந்து நம்ம வந்து ஷேப்பை கட் பண்றோம். எக்ஸஸா இருக்க ஃப்ளஷை கட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி இது வந்து டெம்பிள் போன்னு சொல்லுவோம். அங்கேருந்து நம்ம லிப்புக்கு போற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அங்கே இந்த மாதிரி ஒரு லைன், சேம் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன். அண்ட் அதே மாதிரி நமக்கு டபுள் சின்லாம் இருந்ததுன்னா ஸோ இந்த இயர் இருக்கு இல்லையா இந்த பார்ட்ஸ்லேருந்து இந்த சின் கிட்ட ஒரு லைன், சேம் இந்த இயர்லேருந்து இங்கே. அண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபோர் ஹெட் பெருசாக இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி கட். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்ளஷ் எக்ஸஸாக தெரியுதோ அதெல்லாம் கட் பண்ணி இப்போ இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். கான்டோரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கான்டோர் ப்ரஷ், அதாவது இந்த மாதிரி ஆங்கிள்டு ப்ரஷ் தான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த போட்டு அப்ளிகேஷன் பண்ண இடத்த பிளெண்ட் பண்ணுறேன் சேம் அதே லைன்லேயே. இப்போ நான் கான்டோர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கான்டோரை வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன். அதாவது எங்கெல்லாம் நான் கான்டோர் பண்ணியிருக்கேனோ அதுக்கு மேலே ஹைலைட்டரை அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டு ஹைலைட் யுவர் கான்டோர். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதாவது என்னென்னா கண்டிப்பாக நம்ம கான்டோரிங் பண்ணி முடிச்சிட்டோம், ஹைலைட்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டோம், ப்ளஷ் நீங்கள் போடலையான்னு கேட்பீங்க. சப்பியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ப்ளஷ் போட்டிங்கன்னா இன்னும் அவங்க குண்டாக தெரிவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரான்சிங் தான் போகணும், ப்ளஷ் போகக்கூடாது. ஏன்னா ப்ளஷ் நீங்கள் போனீங்கன்னா திரும்பவும் அவங்க சீக்ஸ் வந்து இன்னும் குண்டாக தான் தெரியும். ஸோ நம்ம கான்டோரிங் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கான்டோரிங் பண்ணதுக்கு மேலே நீங்கள் ப்ரான்சர் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட சீக் வந்து இன்னும் ஸ்லிம்மாக தெரியும்.
ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நான் பிரான்சர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரான்சர்ன்றது எப்படி இருக்கும்னா, நம்ம ப்ளஷ்ஷே வந்து இன்னும் கொஞ்சம் டிண்ட் ஆஃப் ப்ரௌன் ஷேட்ல இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். நம்ம மேக்கப் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு பார்த்தீங்களா, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த கான்டோர் அவங்கள எப்படி ஃபேஸை வந்து நல்லா ஸ்கல்ப்டிங்காக ஸ்லிம்மாக காமிக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேஸ்பேக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.